மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. என்ன நிரோஷா, அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு? முக்கியமா தேர்தல் காலம் எப்படி இருக்கு? போங்க தினேஷ், நீங்க வேற, நானே சோகத்துல இருக்கேன். என்னாச்சு, ஏன் சோகம், எதுக்காக சோகம்? இந்த மோடிஜி என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்களா? அவரு பண்ணிட்டேதான் இருக்காரு, பண்ணி வச்சேதான் இருக்காரு, பயங்கரமா கொளுத்தி போட்டு இருக்காரு, உருட்டுன்னு உருட்டுன்னு உருட்டுறாரு. அவர் எவ்வளவு பண்றாரு, நீங்க எதை சொல்றீங்க? அவ்வளவு கத்தி கத்தி 4000 கோடி வேணும் அந்த நிவாரண நிதின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு? அப்பெல்லாம் குடுக்கல, வெள்ள நிவாரண நிதி. ஓ, நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்றீங்களா? தமிழ்நாட்டுக்கு 38,000 கோடி கேட்டாங்க. சரி, கேட்டாங்கல்ல, இவர் என்ன தரமா பண்ணிருக்காரு பாத்தீங்களா? நீங்க அதை 280 கோடி கிட்ட தான் குடுத்து வச்சிருக்காரு. ஆனா இதே கர்நாடகத்துக்கு 3,000 கோடியா. தமிழ்நாட்டுல தாமரம் மலரவே முடியாது. தமிழ்நாட்டுல பாஜக எப்பவுமே வளரவே முடியாது, மலரவும் முடியாது. அதுக்கு நம்மள எப்படியா பழி வாங்குவாரு? ஆமா, அது என்ன பண்றது, அவர் அது மாரி கொடுத்திருக்காரு. இந்த அமௌண்ட் பேச்சு பேசும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கு. நம்ம ஜெயக்குமார் அண்ணா வந்து லெப்ட் ரைட் வாங்கியிருக்காப்படி. ஆமா, அந்த 4000 நம்ம கேட்டது வந்து வெள்ள நிவாரண பாதிப்பு, அப்புறம் வந்து நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடியில அது அங்க கொஞ்சம் இது வந்து நம்மளும் எக்ஸாம்பிள். இதெல்லாமே சேர்த்து என்ன பண்ணாங்க, மொத்தமா ஓவரால் என்ன பண்ணாங்க, 38,000 கோடி வேணும் எங்களுக்கு வந்து இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு, ஏன்னா எங்களுக்கு சேதாரம் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் இருக்காருல, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காருல, அவர் என்ன பண்ணாரு, லெட்டர் எல்லாம் போட்டாரு, நேரடியா போய் பார்த்தாரு. நம்ம உதயநிதி கூட போய் பார்த்து பேசிட்டு வந்தாங்க. நம்ம சைட்ல இருந்து ஃபுல் அப்ரோச் பண்ணாங்க, நிர்மலா சீதாராமன் முதற்கொண்டு மத்த அமைச்சர்கள் முதற்கொண்டு மோடி முதற்கொண்டு என்ன சொன்னாங்க, நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டோம், அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். அவங்க அது வந்து இவங்க வந்து அதாவது வெள்ள பாதிப்புனால எக்ஸாம்பிள் பாதிக்கப்பட்ட அமௌண்ட் இல்ல, வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பேரிடர் அமௌண்ட்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது எல்லா 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 ஸ்டேட்டுக்கும் உண்டு. அந்த அமௌண்ட்டை தான் கொடுத்தாங்களே கண்டி, மத்தபடி இதுவுமே கொடுக்கல. அது அப்பவே வந்து எல்லாம் வந்து சோசியல் மீடியால சரி எல்லாருமே வந்து வச்சு செஞ்சாங்க, அது வேற விஷயம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 285 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஜெயக்குமார் என்ன சொல்லிருக்காரு, ஏன் அப்பசைக்கு சோளப்பொறி கொடுக்குற மாதிரி, இது என்ன ஒரு நியாயம், அங்க ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயம், கர்நாடகா மட்டும் நீங்க அவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களா வரச்சு நிதி சொல்லிட்டு 3,454 கோடி சம்திங் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா, அது ஒரு கேள்வி ஒண்ணு வைக்க வேண்டியதுன்னா, இப்ப அவங்க வந்து கர்நாடகால வந்து 2 கட்ட எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் கட்டம் நேத்து முடிஞ்சிச்சு, இன்னொரு கட்ட எலெக்ஷன் இருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை வந்து ஃபர்ஸ்ட் கட்டத்துல வந்து அவங்களுக்கு சரியான வாக்குகள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒருவேளை அவங்களுக்கு வந்து உளவுத்துறை மூலமா போயிருக்கலாம், நம்ம மோடிஜிக்கு வந்து உளவுத்துறை போயிருக்கலாம். இது மாதிரி வந்து கர்நாடகால ஃபர்ஸ்ட் கட்டத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து லோ ஓட் வந்திருக்கு, அதனால நீங்க உங்களுக்கு கொஞ்சம் அவங்கள வந்து இது பண்ற மாதிரி காமிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓட் அதிகரிப்பு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க. ஆமா, அப்படியும் பேசுறாங்க, அரசியல் வல்லுநர்கள் வந்து அப்படியும் பேசுறாங்க. முதல் கட்டம் அவங்களுக்கு வாக்கு சரிஞ்சதுனால இப்ப 2வது கட்ட வாக்கத்துல விட்ட வாக்கெல்லாம் அங்க எடுக்கணும், 2வது கட்டத்துல வாக்கு செலுத்தும் போது அங்க நம்மளுக்கு பாஜக ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக வறட்சி நிதியா கேட்ட 3,454 கோடி ஸ்பாட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ பாஜக எது பண்ணாலும் ஒரு உள்குத்தோட தான் பண்ணுவாங்க, அவங்க எதுமே உள்நோக்கத்தோட எதுமே பண்ணவே மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. இங்க வராதுன்னு தெரிஞ்சதுனால இவ்ளோ அமௌண்ட் கம்மி. ஆமா, இது வந்து அவங்களுக்கு இப்போ ரிலீஸ் பண்ண அமௌண்ட் முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்கலாம், எலெக்ஷன் முடியா ரிலீஸ் பண்ணல. எலெக்ஷன் முன்னாடி நம்ம இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வணக்கம் தமிழ்நாடு சகோதர சகோதரிகளே திருவள்ளுவர் அப்படி இப்படின்னு பேசுற மோடிஜி, தமிழ் 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 சொல்ற மோடிஜி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணவே இல்லையே. தமிழ்நாட்டுக்கு அவர் அப்பவே நீங்க அந்த அமௌண்ட் கொடுத்துருக்கலாமே, நம்ம வந்து அதுல இருந்து நம்ம முதல்வர் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அதை வந்து சரியா கையாண்டுடுச்சு, அந்த வெள்ள பாதிப்புல இருந்து சொல்லிட்டு பேரில இருந்து நம்மள சரியா கையாண்டி ஒரு ஒருங்குமுறையில எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுக்கு வந்து அவர் சூப்பர் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் இல்லாமே தமிழ்நாடு அரசு வந்து இவ்வளவு செஞ்சிருக்காங்க. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணியிருந்தா பயங்கரமா செஞ்சிருப்பாங்க.
சொல்றேன். அப்போ இவங்க தமிழ்நாடு தமிழர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்றாங்களே கண்டி, இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு வந்து சாதகமா எதுவுமே பண்ணவே இல்லை. அதைத்தான் நம்ம ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா பசிக்கு சொல்ல போறியா, நாங்க கேட்டது இவ்வளோ நீங்க கொடுத்தது இவ்வளோ, இது வந்து வஞ்சனை செய்யறாங்க, ஓர வஞ்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இவரு எம்பி சு வெங்கடேசன் கூட ஆமா அவரும் வந்து பயங்கரமா தாக்கியிருக்காரு. என்ன தாக்கியிருக்காருன்னா, நாங்க கேட்டது வந்து 38,000 கோடி, ஆனா 285 கோடி தான் நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. இது என்ன, மோடிக்கு வந்து என்னன்னா தமிழ்நாட்டு மேல கோபம் இல்ல, இது வன்மம், அது தீராத வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. எக்ஸல்ல பாத்தீங்கன்னா ஒரு பதிவு பயங்கரமா இருந்திருக்கு. சோ இவரு மோடியோட இதுவெல்லாம் வச்சு பார்த்தனா தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்றாரு, துரோகம் பண்றாரு கண்டி. இவர் வந்து எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யவே இல்லை, செய்யவும் மாட்டாரு, அது அப்பட்டமா தெரியுது. அதே மாதிரி கர்நாடகாவில் இப்படி செஞ்சதுக்கு உள்ளோக்கம் இருக்கு. ரெண்டாவது கட்ட எலெக்ஷன்ல நம்மளுக்கு ஓட்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர் 3,454 கோடி ரிலீஸ் பண்ணிருக்கிறதா செய்திகள் வருது. நாளுக்கு நாள் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இந்தியாவை நாம எப்படி காப்பாத்த போறோம், இந்தியா இன்னும் அடுத்து எங்க போகுது, இவங்க அதுக்குதான் இந்தியா கூட்டணி இருக்கு, அதுக்குதான் இந்தியா கூட்டணி இருக்குல்ல, இந்தியா கூட்டணி மேல வரும். இந்தியாவை இவங்க கட்டந்து காப்பாத்தினாலே போதும், வெளி நம்மள சுற்றி இருக்கிற கண்ட்ரி கட்டந்து காப்பாத்தினால, முதல்ல இவங்க பாஜக கட்டந்தே நம்ம இந்தியாவை காப்பாத்தினாலே போதும், அதுக்குதான் இந்தியா கூட்டணி விரைவில் வரப்போகுது, அதுக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் தினேஷ், இந்தியா கூட்டணின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம உதயநிதி வந்து சூப்பரா செங்கல தூக்கி காமிச்செல்லாம் வந்து அவங்கள கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி சொம்ப தூக்கி காமிச்செல்லாம் ஏதோ விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஆமா, அது பயங்கரமா தீயா பரவின்னு இருக்கு. என்னன்னா, நம்ம உதயநிதி வந்து எய்ம்ஸ் கட்டினாரு, இது வந்து எய்ம்ஸ், நம்ம உதயநிதி பிரச்சாரத்தை வந்து நம்ம பாராட்ட வேண்டியதா இருக்குது, உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்குது. 2021 எலெக்ஷன்ல சட்டமன்ற நம்மளுக்கு எலெக்ஷன் நடந்தது, அந்த எலெக்ஷன்ல வந்து நம்ம முதல்வர் ஒரு பக்கம் பிரச்சாரத்துல நம்ம இது பண்ணாரோ, அப்பதான் அவர் வந்து உதயநிதி வந்து எலெக்ஷனுக்கு வந்த புதுசு சேப்பாக்கம் தொகுதியில நிக்கிறாரு, எலெக்ஷன்ல நிக்கிறாரு, எம்எல்ஏ நிக்கிறாரு. அப்படி இருந்து என்ன பண்றாரு, பிரச்சாரமும் மேற்கொள்றாரு. பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது ஃபர்ஸ்ட் அவர் அந்த பிரச்சாரத்துல வச்சது ஒரே ஒரு விஷயம் தான், செங்கல், எய்ம்ஸ் செங்கல். ஏன்னா எய்ம்ஸ் கட்ட மதுரையில கட்ட போறதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஃபண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி, ஆனா எந்த கட்டுமானம் பண்ணி அங்க நடக்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணாரு, அந்த எய்ம்ஸ் செங்கல் சொல்லிட்டு வந்து பயங்கர பிரச்சாரம் சூடு பறந்தது, பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அந்த எலெக்ஷன்ல அவர் பண்ண பிரச்சாரம் திமுக ஒரு பக்க பலமாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இது பண்ணாரு. இப்போ நம்ம இந்த எலெக்ஷனுக்கு இப்போ நடந்து முடிஞ்சது நம்மளுக்கு எலெக்ஷனுக்கு, அப்போ வந்து என்ன பண்ணாரு, 29 பைசா அவரு வந்து ஒரு பிரச்சாரம் வைக்கும் போது எல்லாத்திலயும் ஒண்ணு ஒண்ணு வச்சாரு. போன எலெக்ஷனுக்கு வந்து செங்கல் வச்சாரு, எய்ம்ஸ் செங்கல், இந்த வந்து 29 பைசா, அதாவது என்னன்னா நாங்க வந்து 1 ரூபா நாங்க கொடுக்கறோம், ஆனா எங்களுக்கு மத்திய அரசு வந்து 29 காசா தருது, வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமா ட்ரெண்டிங்கா போச்சு. இப்ப இதே பாணியதான் நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இருக்காருல, அவர் எடுத்திருக்காரு, சொம்பு எடுத்திருக்காரு, சொம்பு எடுத்து காமிச்சிருக்காரு. என்னன்னா, மோடி அரசு வந்து கடன்களை தள்ளுபடி பண்ணுது, மோடி அரசு வந்து எல்லாமே இது பண்ணுது, ரிலீஃப் பண்ணி விடுதுன்னா அது எல்லாமே கோடீஸ்வரங்களுக்காகத்தான், நடுத்தர மக்களுக்கோ இந்தியாவுடைய மக்களுக்கோ அல்ல, கோடீஸ்வரங்களாக அவங்களுக்கு மட்டும் தான் இது பண்றாங்க. அப்போ மத்த மக்களுக்கு எல்லாம் காலி சொம்பு தான் எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொம்பு எடுத்து காட்டி பயங்கர ட்ரெண்டிங்கா போச்சு. ஆமா, அது ட்ரெண்டிங் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் அதாவது நம்ம முக ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காருல, இவங்க எத்தனோட ஸ்கீம் எல்லாமே இப்ப அப்படியே டிட்டோவா இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லா தலைவர்களும் அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த இதுல பண்ணி அவங்க வந்து அப்படியே இது பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுவும் ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தேர்தல் அறிக்கையில கொடுத்ததெல்லாம் இப்போ ஒரு இப்ப இந்தியா கூட்டணியே, அதாவது காங்கிரஸே வந்து மெயினா அதை வச்சு இது பண்ணிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதயநிதி வந்து அந்த செங்கலை காட்டின மாதிரி இப்போ காங்கிரஸ் தலைவர், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்க, சொம்பத்தீங்க காட்டி அது பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய அடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் இருக்கு. ஏன்னா காலி சொம்பு எடுத்து இந்திய ஜனங்கள் மக்களுக்கு கொடுக்குறாங்க, நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், விவசாயிகளுக்கு கொடுக்கறாங்க, ஆனா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, கோடீஸ்வரங்களுக்கு இவங்க ஃபேவரா பண்றாங்க, கோடி கணக்குல தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆமா, விவசாய கடன், கல்வி கடன் இதெல்லாம் வந்து அடிச்சு பிடிச்சு வாங்குறாங்க, அதெல்லாம் ஃபேவரா பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து காலி சொம்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு சொம்பத்தி காட்டி பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இது நமக்கு நல்லா புரியுது, இதே மாதிரி மக்களுக்கும் புரியணும். சோ இவ்ளோ
இவ்வளவு விஷயங்கள் நமக்கே கேட்க கேட்க இவ்வளவுலாம் இருக்குதான்றது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுப்பாங்க? அதுக்குதான் இப்ப வந்து எலெக்ஷன்ல வந்து மக்கள் வந்து பார்த்து ஜாக்கிரதையா வாக்களிக்கணும்ன்றது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களுக்கு வந்து பிரச்சாரத்தின் மூலமா அவங்க வைக்கிறாங்க. சோ நம்ம ஜனங்களும் வந்து தெளிவடைஞ்சிட்டாங்க, தெளிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு கட்ட எலெக்ஷன் நடந்துடுச்சு, இப்போ வந்து மூணாவது கட்டம், நாலாவது கட்டம், அஞ்சு ஆறு ஏழுன்னு இருக்கு. அதுல வந்து பின்வரும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போனோம்னா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் இருக்காருல, அவர் சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. நம்ம ஜனநாயகத்திற்கே வந்து ஒரு பெரிய சோதனை வந்துருச்சு, ஜனநாயகத்துக்கு வந்து நம்ம பெரிய சோதனை வந்துட்டு. ஏன்னா பாஜக அரசு வந்து அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்ப நம்ம குஜராத் சூரத் தொகுதியில பாஜக வேட்பாளர் ஒருத்தர் இருக்காரு, போட்டியின்றி தேர்வு, ஏன்னா ஆப்போசிட்ல நின்னுங்களாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. நம்ம காங்கிரஸ் வந்து அவர் வந்து ஏதோ கோல்மால் பண்ணாரு, அவங்களுக்கு ஏதோ ஃபேவரா பண்ணதுனால அது ஒரு கேஸ் பண்ணிருக்கு, அது ஒரு விஷயம். இப்ப என்னன்னா, காங்கிரஸ் பாஜக தவிர்த்து மத்த சுயேட்சியா மத்த சின்ன சின்ன கட்சிகள் சுயேட்சா நிப்பாங்கல்ல, அந்த வேட்பாளர்களை இவங்க மிரட்டி மிரட்டி வாபஸ் வாங்க வச்சதாகவும், அதனால போட்டியின்றி இவர் தேர்வு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால ஜெயராம் ரமேஷ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்னன்னா, இவங்க வந்து ஆப்போசிட்ல நின்ன வந்து சின்ன சின்ன கட்சி வேட்பாளர்கள், அதுக்கப்புறம் சுயேட்சை வேட்பாளர், இவங்களெல்லாம் வந்து மிரட்டி பாஜக வந்து மிரட்டி இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நேபாளில வந்து ஒரு அமைப்பு வந்து ஒரு இதுல வந்து எலெக்ஷனே நடக்கலாம், 0% வாக்கு வந்திருக்கு, யாரும் வந்து ஓட்டு போடல எது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க வந்து சமாதான பேச்சு வந்து உள்துறை அமைச்சகம் வந்து போய் கையாளல, அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அவங்களை சமாதானப்படுத்தல. இவங்க சமாதானப்படுத்தா மேபி அவங்க வந்து ஓட்டு போட்டுருக்கலாம், அவங்க வந்து வந்திருக்க ஏதோ ஒரு அமைப்பு, நேபாள அமைப்பு ஏதோ ஒன்று அமைப்பா, அந்த அமைப்பு கிட்ட வந்து இவங்க சமாதானப்படுத்தல, உள்துறை அமைச்சகம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, அதனால போய் பண்ணிருந்தா அவங்க நல்லா இருந்திருப்பாங்க, நல்லா ஓட்டு வந்திருக்கும், அதனால இதுதான் ஜனநாயகோட கடமையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு. அதே போல மணிப்பூர், மணிப்பூர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கட்ட எலெக்ஷன்லயே கொஞ்சம் வன்முறை நடந்துச்சு, அதுக்கப்புறம் மறுவாக்கு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நேத்து ஒரு எலெக்ஷன் இருக்கும்போது என்னன்னா, பாஜகவுடைய கூட்டணி ஆதரவாளர் இருக்காங்களே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்க தாக்குதல் நடத்திருக்காங்க, அதனால ரெண்டு சிஆர்எஃப் வீரர்கள் இறந்துட்டாங்களா, ஒரு சிலர் நியூஸ் எல்லாம் பரவிச்சு. ஏன்னா இது மாதிரி வன்முறைகள்ல ஈடுபட்டு ஜனநாயகத்துக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷும் கொஞ்சம் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அவர் வைக்கிற குற்றச்சாட்டும் கொஞ்சம் நியாயமுள்ளதான் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து நேர்முகமா நேர் வழியில வந்து இது பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு தோக்குற மாதிரி இதா, இவங்களுக்கு எதனா இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு விஷயங்களை கையாளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷும் அவரும் சொல்லியிருக்காரு. அந்த அந்த நியூஸை நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா, பாவம் தினேஷ், இந்த மணிப்பூர் மக்கள் எல்லாம் வந்து இப்பவே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்போ மணிப்பூர்ல நடந்த மாதிரி ஒருவேளை மறுபடியும் மோடியே வந்துட்டா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் போல இருக்கே, அவர் பழி வாங்கிடுவார் போல இருக்கே, பயமா இருக்கு அதெல்லாம் பார்த்தாலே கேள்விப்பட்டாலே. ஆமா, அப்படி நடக்க விட மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து அவங்களுடைய இது சூட்சுமங்கள்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம்தான். அதனால வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவங்களால தாமரையினால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மேபி இப்ப நீங்க சொல்ற மாதிரி வட மாநிலத்துல அப்படின்னா நடக்கலாம், ஆனா இப்ப அதுக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நிலைமைதான் வந்துச்சு இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் மூலயமா ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பாஜக வந்து கீழே இறக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம். அது எப்படினாலும் ஜூன் 4ஆம் தேதி வந்து நம்மளுக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்தான் இவங்க எல்லாம் இவ்வளவு அட்டுழியம் பண்றாங்கன்னே தெரியல. சரி தினேஷ், நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு டென்ஷன் தான் ஆகுது. விடுங்க, நாளைக்கு ஏதாவது வருதான்னு பாப்போம், நாளைக்காவது ஒரு நல்ல நியூஸ் வருதான்னு பாப்போம். நிச்சயமா நாளைக்கு புது நியூஸோட வந்து அந்த நியூஸை பத்தி அலசி ஆராய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.